நம்ம இயேசு சாமி, ஏழை நமக்கெல்லாம் அந்த சாமி பரிகாரி. ஊரு மாறி போச்சு, மாறி ஒத்தி போச்சு, மறி குழந்தையே நீ மாற்றம் செய்வாய் நீ.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அறுப்படைகளுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை தியானத்தின் மூலமாய் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். அதை தியானித்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வதற்கு உதவியாய் இருக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் மூலமே கெஞ்சு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, விடியலின் விதைகள் என்கின்ற இந்த காலை தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உழைந்த வாய்ப்பை தந்த கடவுளாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆக்காளுதரன் திருச்சபையின் பேராயர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் காலை தியானத்திற்கென்று தெரிவு செய்திருக்கிற திருமறை பகுதி, அது தூய பவுலடிகளார் ரோமபுரியாருக்கு எழுதிய நிருபம் 12:10. ரோமர் 12:10. சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்கின்ற திருவார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இந்த ரோமர் 12 நாம் முழுவதுமாய் தனியா எடுத்து பார்ப்போம் என்றால், இது the important teaching of Paul to the Romans. பவுலடிகளாரின் முக்கியத்துவம் வாய்ந்த போதனைகள் ரோமபுரியாருக்கு எழுதியிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதில் பவுல் ரோமபுரியில் இருந்த யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாய் புதிய திருச்சபையின் அவயவங்களாய் வந்தார்களோ, அவர்களுக்குள்ளே இருந்த சகோதர சிநேகிதத்திலே இருந்த குறைவுபாட்டை அறிந்தவராக, சகோதர சிநேகிதத்திலே அவர்களுக்குள்ளே இருந்த எல்லா விதமான காழ்ப்புணர்ச்சிகள், வெறுப்புணர்வுகள், ஒருவருக்கொருவர் உண்மையான நேசத்திலே அன்பிலே நிலைத்திராத சூழல், இவைகளை அறிந்த பவுலடிகளால் இந்த வார்த்தைகளை இந்த முக்கியத்துவம் வாய்ந்த போதனைகளின் மூலமாய் எழுதியிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, உன் சகோதரர் என்கின்ற வார்த்தையை நாம் திருமறையில் எடுத்து பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டிலே உன் சகோதரர் சகோதரி என்று சொல்லுகின்ற வார்த்தைகள், அது இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய 12 கோத்திரங்களையும் கோத்திரத்தின் தலைமுறையினராய் வருகின்ற வழிமரபினராய் அவர்களுக்குரிய வார்த்தைகளாக மாத்திரமே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே வேளையிலே புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நாம் இந்த சகோதர சகோதரி என்கின்ற வார்த்தையை பார்ப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு மாற்று கருத்தை கூறி ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி, இங்கே சகோதர சகோதரிகள் என்பது இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள் மாத்திரமல்ல, எல்லா புறையின மக்களையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது என்பதை மிக அழகாய் புரிய வைத்திருக்கிறதை ஆண்டவருடைய போதனைகளிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் கடவுளுடைய படைப்பு என்பதை வலியுறுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, கடவுளாகிய கர்த்தர் நம் எல்லோருக்கும் தாயாய் தந்தையாய் இருக்கிறார் என்பதை சொல்லுகிற பொழுது, நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளே என்கின்ற உண்மையை வலியுறுத்துவதை நாம் புதிய ஏற்பாட்டிலே புரிந்து கொள்ள முடியும்.
மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே நமக்கு தெரியும் அது சர்மன் ஆன் த மவுண்ட் அல்லது இயேசு கிறிஸ்துவின் முக்கியத்துவம் வாய்ந்த போதனைகள் என்று அறியப்பட்டிருக்கின்ற மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்கள். இப்படி அதில் குறிப்பாக 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் இங்கே சகோதரரை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். உன் சகோதரனை குறித்து உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்க வேண்டும், சகோதரரோடு எப்படிப்பட்ட உறவிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் சிநேகத்திலும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாய் வலியுறுத்தி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாதே, உன் சகோதரனை வீணன் என்று சொல்லாதே, அல்லது உன் சகோதரனை முட்டாள் மூடன் என்று சொல்லாதே. அப்படி சொல்லுவாயானால் அதற்கு நீ தண்டனை பெறுகிறவனாய் மாறிவிடுவாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதே மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களிலே சொல்லுகின்ற பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு என்று உண்டு என்று நீ கண்டால், பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வருகிற நீ ஒவ்வொரு முறையும் காணிக்கை செலுத்துகிற பொழுது உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு உண்டு என்று கண்டால், உனக்கு உன் சகோதரன் பேரில் குறைவு உண்டு என்று அல்ல, மாறாக ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகின்றார், உன் பேரில் உன் சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு குறைவு உண்டு என்று அங்கே உனக்கு நினைவு கூர்ந்தால் முதலாவது நீ போய் அவர்களோடு ஒப்புரவாகி சமாதானமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று மிக அழகாய் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நாம் செலுத்துகின்ற காணிக்கைகள் அது கடவுளால் அங்கீகரிக்கப்படும் என்பதை மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். உதாரணமாக நாம் பார்ப்போமே நாம் பார்ப்போமானால் காயின் ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து அங்கீகரிக்கப்படுவதும் அங்கீகரிக்கப்படாததுமான சூழலை நாம் அறிந்திருக்கிறோம். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாமல் போனதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் ஒருவேளை அவன் தேவையற்றதை கடவுளுக்கு கொடுத்தான் என்பதாலோ, அல்லது ஒரு சந்தோஷமான மனநிலையிலே கொடுக்கவில்லை என்பதாலோ, மகிழ்ச்சியாக கொடுக்கவில்லை என்ற காரணத்தினாலோ அல்ல, மாறாக அவனுக்குள் அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் மீது இருந்த பொறாமையும் துர்க்குணமும் அப்படிப்பட்ட தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் உடையவனாய் சகோதரன் மீது இவன் ஒரு வன்கண் வைக்கிறவனாய் இருந்தபடியினாலே இவனுடைய உள்ளத்தின் நினைவுகளை அறிந்த கடவுளாகிய கர்த்தர் அங்கே காயினுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்காமல் விடுகின்றார். அதே வேளையில கடவுளுக்கு பயந்து தன்னுடைய சகோதரன் மீது எல்லார் மீதும் அன்பு செலுத்துகின்ற அப்படிப்பட்ட சகோதர சிநேகமுடைய ஆபேலுடைய காணிக்கையை அங்கே கடவுளாகிய கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இவருடைய அப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் காயினுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்காமல் போனதினாலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான், சாபத்தை பெற்றுக் கொண்டவனாய் மாறுகின்றான். காயின் தன் உடன் பிறந்த இரத்த சகோதரரான ஆபேல் மீது பட்சமாக இல்லாமல் போய்விட்டான். அவனை சிநேகிக்காமல் பட்சமாக இல்லாமல் இருந்ததினாலே அவன் கடவுளின் கோபாக்கினைக்கு ஆளானவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கர் கடவுளிடத்திலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று மிக அழகாய் மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். வீண் காணிக்கைகளை இனி கொண்டு வர வேண்டாம் என்று பகிரங்கமாய் அறிவிக்கின்ற தன்னுடைய தீர்க்க தரிசன உரையின் ஆரம்பத்திலேயே கடுமையான வார்த்தைகளை சொல்லி மக்களை எச்சரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் காணிக்கைகளை படைக்கின்ற பொழுது கடவுளால் அவைகள் அங்கீகரிக்கப்படுகிறதா அல்லது வீண் காணிக்கைகளாய் போகிறதா என்று நாம் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துவதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, எது வீண் காணிக்கை? காயின் படைத்தது வீண் காணிக்கை, அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனது. சகோதர சிநேகத்திற்கும் காணிக்கைக்கும் ஒரு தொடர்பும் உறவும் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறுவதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு உண்டு என்று கண்டால் அதற்கு காரணம் நீயாகவே இருக்கிறாய். உன் சகோதரன் உண்மையில் வருத்தமாக இருக்கிறான் என்றால் எதற்காக அந்த வருத்தம் உண்மையில்? நீ அவரிடத்தில் ஏதாவது பேசி இருக்கக்கூடும், நீ அவனை துன்புறுத்தி இருக்கக்கூடும், அல்லது உன்னுடைய செய்கைகள் அவனை கஷ்டங்களுக்குள்ளே வழிநடத்தி இருக்கக்கூடும், அல்லது உன்னால் அவனும் அவனுடைய குடும்பமும் பாதிப்புக்குள்ளாய் ஆகி இருக்க முடியும். அது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாயிருந்தால்,
அல்லது நாம் வாழுகின்ற பார்க்கின்ற நம்மோடு பழகுகின்ற பிற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், யார் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உன் பேரில் வருத்தமும் குறைவும் இருக்கும். எனவே அந்த குறைவு வருத்தத்திற்கு காரணம் நீயாகவே இருக்கிறாய் என்பதை முதலாவது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே காணிக்கையை செலுத்த வருகிற நீ உன் சகோதரனோடு ஒப்புரவாகாமல் வந்தால் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அங்கே காணிக்கைக்கும் சகோதர சிநேகத்துக்கும் உள்ள உறவை, அங்கிருக்கின்ற தொடர்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாய் வெளிப்படுத்தி சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாக்கி சமாதானமாகி அவர்களோடு அன்பிலும் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கின்றவர்களாய் நாம் ஆண்டவருக்கு முன்பதாய் வந்து, அவருடைய பலிபீடத்தின் முன்பதாய் வந்து காணிக்கைகளை படைக்கும்படியாக ஆண்டவர் அழைப்பை கொடுக்கின்றார். அப்படி செய்யாமல் நாம் எழுதுகிற பொழுது நாம் படைக்கின்ற காணிக்கைகள் வீண் காணிக்கைகளாகும் என்கின்ற உண்மையை ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாய் பகிரங்கமாய் அறிவிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, 1 யோவான் 4:20 நாம் பார்க்கிற பொழுது அங்கே யோவான் தன்னுடைய நிருபத்திலே மிக அழகாய் எழுதுகின்றார். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதன் மூலமாக நமக்கு ஒரு புதிய உந்துதலை தருகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளை நான் நேசிக்கிறேன், கடவுளிடத்திலே நான் பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறேன், நான் கடவுளின் பக்திமான் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் தான் நேரில் பார்க்க சகோதர சகோதரிகளிடத்திலே அன்பு கூறாமல் அவர்கள் மேல் பொறாமையும் துர்க்குணமும் அவர்களை குற்றப்படுத்துவதும் அவர்களை குறை சொல்லுவதும் அவர்களை துச்சமாய் மதிப்பதும் நாங்கள் மாத்திரம் இப்படியாய் எல்லாவற்றிலும் நேர்மையாய் நீதியாய் செயல்படுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்கள் செய்கின்ற செயலை எதற்காக செய்கிறார்கள், எதற்காக இவைகளை எல்லாம் முன்னெடுக்கிறார்கள் என்கின்ற காரணங்களை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை குற்றப்படுத்தி அவர்களை மன வருத்தத்திற்குள்ளே வழிநடத்தி அவர்களை தங்களுடைய வார்த்தைகளினாலே தங்களுடைய செயல்களினாலே கஷ்டப்படுத்துகின்ற செயல்களை செய்கின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கடவுளிடத்திலே நாங்கள் அன்பா இருக்கிறோம், கடவுள் எங்களிடத்தில் அன்பா இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்களானால் அந்த அன்பிலே உண்மை இராது. கண்ட சகோதரர்களிடத்திலே சகோதரிகளிடத்திலே உண்மையான அன்பு கூறாதவர்கள், வாயளவிலே பேசி அன்பா இருக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்திலே பகைக்கிறவர்களாய் வெறுக்கிறவர்களாய் துரோகம் செய்கின்றவர்களாய் இருக்கின்றவர்கள் கண்ட சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூறாதவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளிடத்தில் நாங்கள் அன்பா இருக்கிறோம் என்று சொல்லுவார்களானால் எப்படி உண்மையான அன்பா இருக்க முடியும் என்பதை மிக அழகாய் அந்த சிந்தனையை இங்கே யோவான் தன்னுடைய நிருபத்திலே மிக தெளிவாய் சொல்லியிருக்கின்ற வார்த்தைகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் யோவான் 1:15 முதலாவது நாம் பார்த்த நிகழ்வு 1 யோவான் 4:20 இப்பொழுது 1 யோவான் 3:15 நாம் பார்க்கிற பொழுது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன் என்று மிக அழகாக எழுதுகின்றார். அன்பிற்குரியோர்களே, சகோதர சகோதரிகளை பகைக்கிறவர்கள் பகை உணர்வை வெறுத்து உருவாக்கிக் கொள்ளுகிறவர்கள், பகை உணர்வின் மூலமாக வெறுப்புணர்வின் மூலமாக பலவிதமான செயல்களை செய்ய முனைகிறவர்கள் இவர்கள் கொலைக்காரர்களுக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற மிக அழகான உண்மையை யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:14 மிக அழகாய் சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தம் ஜீவனை கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்தினார், நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று எழுதுகின்றார். இவர்களை எதற்காக கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை இங்கே சகோதர சிநேகிதத்தை சகோதரன் மீது பட்சமாக இருப்பதை சகோதரன் மீது அன்பு செலுத்துவதை வலியுறுத்தி யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கின்ற வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழை. அதே 1 யோவான் 3:17 நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒருவன் சகல ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் உடையவனாய் இருந்து தன் சகோதரருக்கு குறைவில் உதவாமல் தன் இருதயத்தை அடைத்து வைத்தால் அவனுக்குள் கடவுளுடைய அன்பு நிலை கொள்ளுவது எப்படி என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி நமக்குள் கடவுளுடைய அன்பு உள்ளதா என்று நம்மை நாமே மறு ஆய்வு செய்யும்படியாக சீர்தூக்கி பார்க்கும்படியாக நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். இந்த புதிய பார்வை இன்று நமக்கு மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நாம் வசதியாக வாழ்கிறோம்,
கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கின்றார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி பலிகளை மட்டும் செலுத்திவிட்டு போகிறவர்களாய் இருப்போமானால், நமக்கு முன்பதாக இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற ஒருவேளை உணவு கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு உதவாமல் உணவு கொடாமல் அப்படியாய் நாம் போகின்ற மக்களாய் இருப்போமானால் கடவுளுடைய அன்பு நம்மிலே எப்படி நிலைத்திருக்கும்? நாம் கடவுளிடத்தில் செலுத்துகின்ற அன்பானது எப்படி உண்மை உள்ளதாய் இருக்கும் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றவராய் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சூழலிலே நாம் நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்கிறோம்? இன்றைய சூழலிலே நாம் நமது சகோதர சகோதரிகளாகிய உடன் பிறந்தவர்களிடத்திலும் உடன் பிறவாத சகோதர சகோதரிடத்திலும் எப்படி அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம்? நம் உடன் பிறந்த சகோதர சகோதர உடன் பிறவா சகோதர சகோதரிகளிடத்திலும் அவர்கள் மீது நாம் பரிவும் கரிசனையும் இரக்கமும் உள்ளவர்களாக பட்சமாக நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? நமது செயல் மட்டுமல்ல, மாறாக நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கூட பிறரை பாதிக்காமல் இருக்க பார்த்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அநேக நேரங்களிலே பிறரை துக்கப்படுத்துவதாய், கஷ்டப்படுத்துவதாய், பாதிப்புக்குள்ளாக அழிவுக்குள்ளாக வழிநடத்துவதாய் இருக்கிறதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். உள்ளே உதாரணமாக ஒன்றை நான் நினைவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். கடந்த 18/1/2021 அந்த நாளிலே வெளிவந்த செய்தித்தாளிலே ஒரு செய்தியை வாசித்தேன். மிகவும் ஒரு வேதனையை தந்ததா இருந்தது. ஒரு தாய் தன்னுடைய வாலிப பெண் பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளை அதிக நேரம் அலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி கடினமான வார்த்தைகளினாலே திட்டியிருக்கிறார்கள். அன்றே அந்த வாலிப பெண் பிள்ளை தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறாள். இது ஒரு நிகழ்வு அல்ல, இது போன்ற அநேக நிகழ்வுகள் நடந்த வண்ணமாகவே இருக்கிறது. இவளை அந்த தாய் இன்று அந்த பிள்ளை உயிரோடு இல்லாததை பார்த்து அங்கலாய்த்து அழுது புலம்பி மாரடித்துக் கொண்டிருக்கிறாள். காரணம் என்ன? அந்த தாய் பேசிய கடுமையான வார்த்தைகள், பேசுகின்ற வார்த்தைகள் பிறரை துக்கப்படுத்துவதோடு கஷ்டப்படுத்துவதோடு அல்ல, அவர்களை அழித்து விடுகிறதாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இவளுடைய நாவு நெருப்பு போன்றது என்று ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவளை நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே மற்றவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம்? நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நாம் சொல்லுகின்ற செயலின் சிந்தைகள் எல்லாம் மற்றவர்களை எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிற்குள்ளே, மனநிலைக்குள்ளே வழிநடத்துகிறதா இருக்கிறது? அவர்களை மகிழ்விக்கிறதா இருக்கிறதா? அவர்களுக்கு உதவுகிறதா இருக்கிறதா? அவர்களுக்கு வாழ்வு தருகிறதா இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அல்லது நம்முடைய வார்த்தைகள் பிறரை அழிப்பதாக, பிறரை மன வருத்தத்திற்குள்ளும் கஷ்டத்திற்குள்ளும் பாதிப்புகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறதாக இருப்போமானால், இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய தீர்மானத்தை நாம் எடுப்போம். பவுலடிகளார் சொல்லுகின்ற வார்த்தைகளின்படியாய் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருக்க நம்முடைய வார்த்தைகளை நாம் அமைத்துக் கொள்வோம். நம்முடைய அன்பை அப்படியாய் வெளிப்படுத்துவோம். நம்முடைய அன்பும் வார்த்தையும் நாம் பட்சமாயிருக்கின்ற செயல்பாடுகளும் இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரையும் மகிழ்விப்பதாக, அவர்களுக்கு உதவுவதாக, வாழ்வு தருவதாக இருக்கின்ற வண்ணமாக வாழ நாம் முயற்சி செய்வோம். கடவுளாகிய கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட சகோதர சிநேகத்திலே பட்சமாய் இருக்கின்ற வாழ்விலே நாம் வாழும்படியாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காய் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இறை வார்த்தைகள் தருகின்ற இறை உந்துதல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய சிந்தனைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த புதிய ஆண்டிலே உண்மையான சகோதர சிநேகத்தோடு பட்சமாய் இருக்கின்ற வாழ்விலே நாங்கள் எல்லோரோடும் அன்பாய் ஐக்கியமாய் ஒப்புரவாய் வாழ எங்களை வழிநடத்தும் சுவா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் மூலமே கெஞ்சு கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, இன்னொருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சலபாரங்களையும் மறவாதே. ஆமீன். தந்தை மைந்தன் தூய ஆவியரின் அன்பு மருளும் ஆசீரும் அனைவரோடும் இன்று வென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன்.